இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு.
பரம ஏழை. ஆனால் அவர் வாழ்க்கையில் சிறப்பு மிளர்ந்தது. செருப்பு தைக்கும் அவர் ஒரு சிறிய வீட்டில் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இரவு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுவிட்டு திருமறை நூலை எடுத்து சிறு விளக்கு ஒன்றின் வெளிச்சத்தில் படித்து கொண்டிருந்தார். நாள்தோறும் அவர் இவ்வாறு செய்வது வழக்கம். தம் முகவாய்க்கட்டையை கைகளால் தாங்கி பிடித்து கொண்டு தாம் அப்போது படித்த பகுதியில் உள்ள பொருளை பற்றி சிந்திக்கலானார். கிறிஸ்து பெருமான் தம்மிடம் வரமாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் அந்த நினைவிலேயே கொஞ்சம் அழுந்தி தம்மை மறந்துவிட்டார். திடீரென்று, மார்ட்டின், நாளை நான் உன்னிடம் வருகிறேன், எனக்காக நீ காத்திரு என்கிற வார்த்தைகள் கேட்டன. மார்ட்டின் திடுக்கிட்டு கண் விழித்து சற்று முற்றும் பார்த்தார். ஒருவரும் அறையில் இல்லை. வார்த்தைகள் கேட்டது என்னவோ உண்மை. மறுநாள் காலை உணவு அருந்திய பின்னர் கடையை பெருக்கி துடைத்து சுத்தப்படுத்தினார். அவருக்கு கடையும் வீடும் ஒரே இடம்தான். வேலை செய்து கொண்டே தெருவில் வருவோர் போவோர் அனைவரின் பாதங்களை காணத்தக்க ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். தாம் பழுது பார்த்த பாதரட்சைகளையும் பண்ணித்தந்த பாதரட்சைகளையும் அணிந்து செல்வோரை அவற்றைக் கொண்டே இனம் கண்டுகொள்ளும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. வேறு வகையான பாதரட்சைகளை அணிந்து கொண்டு யாராவது செல்லுகிறார்களாவென்று ஆவலுடன் கவனித்து கொண்டிருந்தார். அன்று பனி மிகுதியாக பெய்து கொண்டிருந்தபடியால் குளிர் கடுமையாக இருந்தது. மெல்லிய உடை அணிந்த வயோதிகர் ஒருவர் மேனியில் விழுந்து படியும் பனியை கையால் துடைத்து தள்ளிக்கொண்டே அந்த பக்கம் வந்தார். மார்ட்டினுடைய கடையின் வாசலில் அவர் நின்று கையையும் காலையும் சூடு பறக்க தேய்த்து கொண்டார். இதை கண்ணுற்ற மார்ட்டின் சட்டென்று எழுந்து வாசலண்டை வந்து முதியோரை பார்த்து, உள்ளே வாருங்கள், கணப்பு எரிகிறது, குளிர் காயலாம் என்று சொல்லி அழைத்தார். பின்னர் அவருக்கு சூடான பானம் தயார் செய்து கொடுத்தார். வயோதிகர் மார்ட்டினை ஆசீர்வதித்து சென்றார். மார்ட்டின் மறுபடியும் தம் இடத்தில் வந்தமர்ந்து இயேசுநாதரின் வருகைக்காக ஆவலுடனே காத்து கொண்டிருந்தார். ஒரு பாட்டி கிச்சிலி பழங்கள் விற்று கொண்டு சென்றாள். சிறுவன் ஒருவன் அவளுக்கு பின்னால் சென்று அவள் கூடையிலிருந்து ஒரு கிச்சிலி பழத்தை எடுத்தான். அவள் அவனை தாவி பிடித்து கொண்டாள். அப்பொழுது இரண்டு பேருக்கும் இடையே சச்சரவு மூண்டது. இதை பார்த்த மார்ட்டின் உடனே எழுந்து விரைந்து சென்றார். வயதில் முதிர்ந்த அந்த அம்மையாரிடம் நல்ல வார்த்தைகள் சொல்லி சிறுவனை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். சிறுவனுக்கும் இதமாக சொல்லி இனிமேல் நல்ல பயனாக நடந்து கொள்ள வேண்டுமென்று அறிவுரை கூறினார். இவ்வாறு அவர்களை சமாதானம் செய்தார். இருவரும் ஒத்துப்போனார்கள். அதன் விளைவாக சிறுவன் மூதாட்டியின் கூடையை சுமந்து கொண்டு அவளுடன் மகிழ்ச்சியாக உரையாடிய வண்ணம் சென்றான். அன்று முழுவதும் மார்ட்டின் பலகணி வழியாக தெருவில் பார்த்தபடி இருந்தார். சாயங்கால வேளை ஓர் இளமங்கை தன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு நடந்து செல்வதை பார்த்தார். குளிரின் கொடுமையால் வெண்ணிறமான அவளுடைய உடம்பு நீல நிறமாக மாறியிருந்தது. ஒரு மெல்லிய துணியால் குழந்தையை போர்த்தியிருந்தாள். மார்ட்டின் கடையை விட்டு வெளியே வந்து அவளை கடைக்குள் வரும்படி அழைத்தார். இளமங்கையும் சம்மதித்தாள். அடுத்த கணம் தாயும் குழந்தையும் கணப்பு அருகில் அமர்ந்து குளிர்காய்ந்தார்கள். சிறிது நேரத்தில் மார்ட்டின் அவர்களுக்கு சூடான பானம் தயாரித்து கொடுத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னர் மார்ட்டினுடைய குழந்தை இறந்து போய்விட்டது. அதன் ஆடைகளை பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தவர் இப்பொழுது அந்த ஆடைகளை எடுத்து அப்பெண்மணிக்கு வழங்கினார். கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவினார். இளமங்கை அவற்றை மிக்க நன்றியுடன் பெற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தி வணங்கி விடை பெற்று அகன்றாள். இரவு நேரம் வந்துவிட்டது.
கிறிஸ்து பெருமான் மட்டும் இன்னும் மாற்றின் கடைக்கு வரவில்லை. சூடான பானம் அறிந்துவிட்டு வேதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினார் மார்ட்டின். பசியோடு இருந்த எனக்கு உண்ண உணவு அளித்தீர்கள், தாகத்தில் தவித்த எனக்கு தாகம் தணிய தண்ணீர் வழங்கினீர்கள், அறிமுகமற்று அன்னியனாயிருந்த என்னை அன்போடு அழைத்து அன்பனாக்கிக் கொண்டீர்கள், ஆடை இல்லாதிருந்தேன் ஆடை உதவினீர்கள், வியாதியோடிருந்தேன் ஆறுதலும் தேறுதலும் கூற வந்தீர்கள், சிறையில் கிடந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இறைவன் கூறினார். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியோடு இருந்தீர், உமக்கு நாங்கள் ஆகாரம் கொடுக்க, நீர் எப்பொழுது தாகத்தால் தவித்தீர், உமக்கு நாங்கள் தண்ணீர் வழங்க, நீர் எப்பொழுது அறிமுகமற்று அந்நீராக தனித்து நின்றீர், உம்மை நாங்கள் அருகழைத்து அன்பராக்கிக் கொள்ள, நீர் எப்பொழுது ஆடையின்றி இருந்தீர், உமக்கு நாங்கள் ஆடைகள் வழங்க, வியாதியிலும் சிறையிலும் விழுந்து நீர் எப்பொழுது நலிந்து போனீர், நாங்கள் உம்மிடம் வந்து அன்பு மொழியும் ஆறுதல் வார்த்தைகளும் பேச. அதற்கு இறைவன் இவ்வாறு மறுமொழி பகர்ந்தார், ஏழையான எளிய மக்களுக்கு இது மாதிரி உதவிகளை நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே மெய்யாக நீங்கள் தொண்டாற்றினீர்கள். சாய்ந்த தலையை கரத்தால் தாங்கிக் கொண்டு அரை உறக்கத்தில் ஆழ்ந்து போனார் மார்ட்டின். அன்று காலை தம்மிடம் வந்து போன வயோதிகர், கிச்சிலி பழக்காரி, திருட்டு சிறுவன், இளந்தாய், ஏழை குழந்தை ஆகியோர் மீண்டும் அவருக்கு முன்னால் வந்து நின்று இளநகை புரிந்து அன்புடன் தலையசைப்பது போல் தோன்றியது. ஏழையான எளிய மக்களுக்கு செய்த உதவி எனக்கே செய்த தொண்டாகும் என்கிற வார்த்தைகள் அவரது செவிக்குள் ஒலித்தன. உடனே திடுக்கிட்டு எழுந்தவர், இயேசுநாதர் தம்மிடம் அன்று உண்மையிலேயே வந்துள்ளதை உணர்ந்தார். ஏழ்மையான மக்களுக்கு நாம் செய்யும் தொண்டே நாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். எனவே ஏழைகளை நாம் ஒதுக்காமல் அவர்களுக்கு இறங்குவோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். இந்த திருநாமத்திற்கு எப்போ
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பின் மூலமாக உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இன்றைய தினம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்கின்ற செய்தியை கேட்கும்படியாக இருக்கிறோம். 139 சங்கீதம் 9:10 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார். தன்னுடைய வாழ்நாட்களில் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாக இருந்தபொழுதும், தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலேயும், தேவன் தன்னோடு கூட இருந்ததை, தன்னுடைய கரத்தை பற்றி வழிநடத்தின அந்த அனுபவத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார். உங்களுடைய வாழ்க்கையில் நம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை பற்றி நடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நமக்கு பெரிய நம்பிக்கை, ஆசீர்வாதம். டேவிட் எல்கெண்ட் பிரசித்தி பெற்ற எழுத்தாளர், குழந்தைகள் மனோதத்துவ நிபுணர், தன்னை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து தனது அனுபவத்தை கூறுகிறார். இவரின் மகனுடைய வகுப்பு ஆசிரியர் குழந்தைகள் குறித்து ஆராய்வதற்காக இவரை அழைத்திருந்தார். எனவே தன் மகன் படிக்கும் பள்ளிக்கு சென்று ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டார். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இவருடைய மகனும் அதில் ஒருவனாக இருந்தான். முதலாவது சிறுவன் சொன்னான், என் தகப்பன் ஒரு மருத்துவர், அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர், எங்கள் வீட்டில் நீச்சல் குளம் உள்ளது என்று. இரண்டாவது சிறுவன், என்னுடைய தகப்பன் ஓர் வழக்கறிஞர், வாஷிங்டனுக்கு பறந்து போவார், ஜனாதிபதியோடு பேசுவார் என்று சொன்னான். மூன்றாவது சிறுவன், என்னுடைய தகப்பன் ஒரு தொழில் அதிபர், சொந்த விமானம் வைத்துள்ளார் என்று சொன்னான். நான்காவதாக இவருடைய மகன், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தங்களோடு கூட இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு உலக பிரகாரமான வசதிகள் எவ்வளவுதான் செய்து கொடுத்தாலும், தாங்கள் எப்பொழுதும் பார்க்கும் வண்ணம் தங்கள் பெற்றோர் தங்களுடன் இருப்பதைத்தான் பெரிதாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் எண்ணுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பொருட்களை சேகரித்து வைத்துவிட்டால் மட்டும் போதுமானது என்று இன்றைய பெற்றோர் எண்ணுகிறார்கள். அது போதுமானது அல்ல. நம்முடைய பரம தகப்பன் எப்போதும் நம்முடன் இருப்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறார். 139 சங்கீதத்தில் இதை தெளிவாக நாம் வாசிக்கலாம். ஒருவருக்கு எவ்வளவு ஆஸ்தி செல்வம் இருந்தாலும் அவருடன் இயேசு இல்லை என்றால் அந்த செல்வத்தால் பயன் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். அவர்கள் விரும்பியது கேட்பது என்னவெல்லாம் அவர்களிடத்தில் இருந்தாலும், பெற்றோர்கள் அவர்கள் கூப்பிடும் பொழுது, நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அருகாமையில் இல்லை என்று சொன்னால் அது எல்லாம் வீண். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாததாக தான் இருக்கும். இயேசு இருப்பதால்தான் பரலோகம் கூட பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. பொன்தளம் போட்டுவிட்டால் அது பரலோகமாகிவிடாது. இயேசு அங்கே இருந்தால்தான் அது பரலோகமாக மாறும். இன்று தேவனை உங்களோடு வைத்துக் கொள்வதன் மூலம் பரலோக வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால்
நாம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் எங்கு போனாலும் எங்கு நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்முடைய கரத்தை பற்றி வழிநடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரால் நம்மை வழிநடத்த முடியாது. நாம் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கும்படிக்கு நாம் அவரை அழைக்க வேண்டும், விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவருக்கு நாம் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது பரலோக வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது அது பரலோகமாக மாறிவிடும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரை உங்களுடைய தலையாக வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதித்தருளும். நீர் கிருபையாய் எங்களை வழிநடத்தி வருகிறீர், அந்த தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு சோஸ்திரத்தை ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்தருளும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு வாய்க்க செய்தருளும். எங்களுடைய வலது கரத்தை பற்றி நீர் எங்களை நீதியின் பாதையிலே வழிநடத்திடல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தியறலும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411
001 மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.